ஹாய் கைஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது அப்கமிங்கில் வரப்போ அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த OB30 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா, ஸோ எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து ஸோ இந்த கஸ்டம் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு நார்மல் ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இந்த பெட்ரம்பலில் பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த OB30 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களே வந்து ஸோ ரூம்ஸை பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து ஸோ ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து கொண்டு வரப்படுறாங்க. ஸோ அது வந்து என்ன கார்டு, அந்த கார்டு வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்கமிங்கில் வரப்போ அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ அப்படி என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸோ ஒரு ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மினி யூஇசடைன்னு சொல்லிட்டு ஒரு கன் இருக்கும் பாருங்கள், இந்த SMGக்கான ஒரு பிஸ்தல்னே சொல்லலாம். அந்த மினி யூஇசடைன்ற அந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக வந்து ஒரு லெஜண்டரி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஃபேடட் வீல் மூலமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுக்கிறதுக்கு வந்து நார்மலாக எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஸோ எடுத்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுது, ஸோ இது வந்து ஒருத்த ஒருத்தலேன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கன் ஸ்கின்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கன் ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஸோ அந்த யூஇசடை, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மேகுக்கான ஸ்கின்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேடட் வீலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெண்டு ரிவார்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரிவார்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நமக்குலாம் வந்து கம்மியான டைமண்ட்ஸ்லாம் கிடைக்குன்னு கூட நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஸோ நமக்கு வந்து வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கடைசி ஸ்பின்ல தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் வந்து கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வந்து இதில் ஸ்பின் பண்ணீங்க, அந்த ஃப்ரீ ஸ்பின்ல வந்து எத்தனை பேருக்கு அந்த யூஇசடை அப்படின்லாம் அந்த மேகுக்கான ஸ்கின்னு கிடைச்சின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து மேகு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு தீம் ஸ்கின் தான், ஆனால் அந்த யூஇசடை தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லெஜெண்டரி ஸ்கின்னு. ஸோ அதை எடுக்கணும்னா லாஸ்ட்டு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 499 டைமண்ட்ஸ் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 1000 டைமண்ட்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபேடட் வீலில் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ரிவார்ட்ஸுமே வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இன்னும் வந்து நமக்கு ரெண்டே ரிவார்டு இருக்குது. ஸோ மேக் தான் பார்த்தீங்கன்னா அந்த 200 டைமண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்ஸ்க்கு வந்து மேக் கிடச்சிச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸோ இந்த யூஇசடை இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வெப்பனில் வந்தோம்னா ஸோ நமக்கு வந்து வெப்பனில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே வந்து பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு யூஇசடைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு, ஸோ ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, அக்யூரேசி பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேமேஜ் சிங்கிள் ப்ளஸ், ரேஞ்சு கிடையாது. ஸோ டேமேஜ் வந்து சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, ரீலோட் ஸ்பீடு மைனஸு. ஸோ அக்யூரேசி பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸில் இருக்குது. ஸோ ஒரு மொக்கையான ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வேறு லெஜெண்டரி ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாபியில் எக்யூப் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எக்யூப் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ஸ்னைப்பரை பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் வந்து ஸோ ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இதை எடுக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னு செகண்ட் ஸ்பின்னு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ ஸ்பின்லலாம் வந்து கிடச்சிதுன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பின் பண்ணுறப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸில் அந்த கன் ஸ்கின் வந்து கிடச்சின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சரவுக்கு வந்திருக்க அப்டேட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங்கில் வந்து ஸோ இந்த OB30 அப்டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸை நம்ம பார்த்துலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூ ரூம் கார்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றியுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ளூ ரூம் கார்டு வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது, ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், ஸோ அந்த OB30 அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரூம் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். ஸோ இங்கே வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமில் வந்தோன்னா நமக்கு வந்து இங்கே கஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டம் ரூம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ கேஷுவல், அப்புறம் வந்து பெட்ரம்பில், அப்புறம் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து தேவைப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் அந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கார்டு தான் வந்து இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் ரூம் பார்த்தீங்கன்னா அதாவது கிராஃப்ட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து ஸோ கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து மேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸோ கார்டு யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா
ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த கார்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கார்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கிடைக்க போகுது. அந்த கார்டு வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக கிடைக்க போகுது, ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த OB30 அப்டேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கேம்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்த உடனே வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் அப்டேட்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது நியூ பேட்ச் ஹைலைட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து இந்த பேட்ச் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கேமில் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வரப்போகும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லேண்ட் கஸ்டமைஸ் யுவர் பேட்டர்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம வந்து அந்த ரூம் கலர் பற்றி பார்த்துருந்தோம் பாருங்க, ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த கார்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த OB30 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து அந்த கிராஃப்ட்லேண்ட் அந்த கார்டோடைய நேம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட்லேண்டு. ஸோ அதை வந்து நீங்கள் ஓனாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டில், அதாவது உங்களோட மேட்சை பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த கார்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்டம் ரூம் இருக்குது பாருங்கள், அதாவது கிளாஸ் கோட் வந்து கஸ்டம் ரூம்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து ஸோ நீங்கள் வந்து 4v4 தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஸோ 6v6 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வரப்போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ மேப்பில் வந்து இந்த கிளாக் டவர் அப்புறம் வந்து இந்த மார்ஸ் எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க அந்த ஜோனில். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப் இருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் மிஷின் இருக்குது பாருங்கள். ஸோ அதுலேயுமே வந்து ஸோ அந்த ட்ராப் மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்போறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வருது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ புதுசாக வந்து கன்று ஸோ இது எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான், அந்த செகண்டாக இருக்கிறது தான். ஸோ மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட்லாண்டோடைய அந்த கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமைஸில் வந்து கிளாஷ் கோலில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 6v6 பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த கிராஃப்ட்லாண்ட் கார்டு வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாகவே கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு 3 டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அஃபீஷியலாக வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வரப்போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் வந்து நமக்கு லான்ச் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஸோ அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிராஃப்ட்லாண்ட் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஸோ கேமில் வந்து நமக்கு தரப்போகிறாங்க. ஸோ எப்படி தரப்போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது செப்டம்பர் 29 அதாவது 28 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 29 அன்றைக்கி வந்து ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு மேட்ச் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாலே போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட்லாண்டோடைய இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இது வந்து ஸோ 3 டேஸ் கோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 28 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்டேட்டு அதாவது மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நீங்கள் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாலே போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா கரீனா சைட்லேருந்து இந்த கார்டு சென்ட் பண்ணாங்கன்னா ஸோ இதை பற்றினா உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அந்த கார்டை எடுத்து ஸோ அந்த கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அது வந்து ஒருத்தா ஒருத்தலையனு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி இல்லை வந்து ஸோ 29 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஸோ அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றியுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அந்த கிராஃப்ட்லாண்ட்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அந்த ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு வச்சிக்கிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.